ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷாஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஆமாம், அப்படியே நீ நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற ஆள் தான் பாரு என்று ஆதர்ஷும் சலித்து கொண்டான். அபி இப்போது உள்ளே நுழைய ஆதர்ஷ் தான், அண்ணி சக்ஸஸ், அவன் ஓகே சொல்லிட்டான் என்று அவளிடம் கூற, இதை கேட்ட ருத்ராவோ, டேய் நான் எப்போ ஓகே சொன்னேன், நீயே முடிவு பண்ணிட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் என்று மீண்டும் ஆரம்பிக்க, இதை கேட்டு கடுப்பான ஆதர்ஷ், போடா நீயும் முடிவும் என்றவன் அபியிடம் திரும்பி, போயும் போயும் இவனை லவ் பண்ணிங்க பாரு அண்ணி, நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து அவ்வையார் தான் ஆக போறீங்க. டேய் என்று ருத்ரா கத்த, உன்கிட்ட நான் பேசவே இல்லடா அண்ணி, நம்ம கிளம்பலாம், வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நீங்கள் கிளம்புங்க முதல்ல என்று கூறியதும் அபி இருவரையும் பாவமாக பார்க்க ஆதர்ஷ் தான், அண்ணி உங்களை என்ன பண்ணுறதுனே தெரில, அக்ஷா உங்களை திட்டினதில் தப்பே இல்லை, ஆளை பார்த்து சூஸ் பண்ணவும் உங்களுக்கு தெரில, அவன்கிட்ட பேசி சரி பண்ணவும் தெரில, இப்படியே இருந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டம்தான் பட போகிறீங்க என்று இவனும் கூறிக்கொண்டிருக்க, அடி வாங்க போகிற ஆதர்ஷ்னி, என்னடா நினச்சிட்ருக்கீங்க, ஆளுக்கு அவளை திட்டிகிட்டு, நீ முதல்ல வெளியில் போடா, பேசவே விடாமல் நந்தி மாதிரி நடுவில் நின்றுக்கிட்டு என்று ருத்ரா கத்தியதும் ஆதர்ஷ் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்து விட்டு, ஏன் சொல்ல மாட்டே, ரொம்ப தான் ரெண்டு பேரும் பண்ணுறீங்க, நீயாச்சும் அவங்களாச்சு, பேசிட்டு நீயே அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுடு, நான் கிளம்புறேன் என்று ஆதர்ஷ் வெளியேற, டேய் இருந்து அவளை கூட்டிகிட்டு போடா என்றான் ருத்ரா. ஆமாம்மா, நீதான் பெரிய இவனாச்சே, எங்கே இருந்தாலும் நினச்சதை சாதிப்பேன்னு அக்ஷா கிட்டே பேசும்போது சவால் விட்டல, நீயே ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்டுடுப்பா என்று அவனும் கத்திக்கொண்டே சென்று விட்டான். இதை கேட்டு ருத்ரா சிரிக்க, அபியோ ஐயோ அவர் கோச்சிட்டு போகிறாரு, நான் எப்படி வீட்டுக்கு போகிறது என்று கேட்டாள். அதெல்லாம் அவன் கோச்சிட்டு போயிருக்க மாட்டான், வெளியில் வெயிட் பண்ணுவான். இப்போது ருத்ரா அமைதியாக இருக்க, அப்போ அவர் சொன்னது உண்மையா என்று திக்கி திணறி கேட்டாள் அபி. அதான் அவன் தெளிவாக சொல்லிட்டு போகிறானே, எல்லாமே நீங்கள் எல்லோரும் யோசிச்சு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன என்று ருத்ரா கேட்டதும், உங்களுக்கு மனசார ஓகேவான்னு தான் இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லையே, நான் அதை தானே கேட்குறேன் என்று அபி கேட்டதும் அவள் முகம் சுருங்கியதை கண்டு ரசித்தவன், இப்போ வேண்டாம்னு நான் சொன்னால் என்ன பண்ணுவ அபி என்று கேட்டதும் அவள் சட்டென்று மீண்டுமா என்பது போல விழித்தவள் அவன் சிரிக்கும் கண்களை கண்டதும் தலை குனிந்து கொண்டாள். என்ன பாரு, இங்கே பாரு, இது சும்மா டயலாக் பேசுகிறது, ரொமான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒத்து வராது, நான் நேராகவே கேட்குறேன், அக்ஷா ஆதர்ஸ் சொல்கிறது என்னச்சோ, என்ன நீ கல்யாணம் பண்ணால் உனக்கு நிறைய கேள்விகள் வரும், பின்னாடி பல பேச்சுகள் பிரச்சனைகள் வரும், எல்லாமே நீ சமாளிக்க முதல்ல ரெடியாக இருக்கணும், நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன், இருந்தாலும் நீ தெளிவாக இருந்தால் தான் என்னால் எதுனாலும் மனசார முடிவு பண்ண முடியும், உனக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எல்லாம் என்னால் சரின்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு, என் கூட இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நம்பிக்கை அவங்களுக்கு உனக்கு இருக்குது, அதை காப்பாற்ற முடியும்னு நானும் நம்புகிறேன், அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போ ஓகே சொல்கிறேன். இதை கேட்ட அபியும் ஆவலாக, கண்டிப்பாக உடனே நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன்னு சொல்ல முடியாது, அதாவது எந்த விஷயம்னாலும் பயப்படுறது, பிரச்சனை இல்லை, யார் என்ன சொன்னாலும் அழுகிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுலேருந்து வெளியில் வந்துடுறேன், உங்களுக்கு ஏற்ற மனைவியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல துணையாக ஃப்ரெண்டாக இருக்கணும் இருப்பேன்னு நானும் நம்புகிறேன். ருத்ரா இதை கேட்டு மெலிதாக புன்னகைத்தாலும், கிரேட், ஆனால் அபி ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காத, கல்யாணம் மட்டும் இப்போ வேண்டாம், ஒன்று இல்லை ரெண்டு வருஷம் தள்ளி வச்சுக்கலாம், எனக்கு இப்போ நடக்கிற எதுவுமே நான் எதிர்பார்த்தது கிடையாது, என்னை மீறி எல்லாமே எனக்கு கிடச்சிட்ருக்கு, ஸோ உடனே எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிற மனநிலையிலேயே முதல்ல இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீ எதுவும் ஃபீல் பண்ணலையே, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் என்று அவன் முதன்முறையாக மிகவும் தனிந்து பேச அபி புன்னகையுடன், எனக்கு வேணுங்கிறது உங்கள் கூட உடனே கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது,
உங்கள் மனசில் நான் இருக்கேனா, எனக்கான இடம்னு ஒன்று உங்ககிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் தோணுச்சு. அது உங்ககிட்ட இருந்தே கிடைச்ச பிறகு நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? உங்கள் கூட தான் எனக்கு வாழ்க்கைன்னு ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? ஒன்று ரெண்டு வருஷம் இல்லை, நீங்கள் நான் முழு மனசோடு ஏற்றுக்கிறேன்னு சொன்ன மாதிரி கல்யாணத்தையும் நீங்கள் சொல்லும் போதே வச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்கள் தெளிவாக மனசார எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு வெளியில் வர வரைக்கும் உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன் என்று அவள் உறுதியாக கூறவும் ருத்ராவும், அது உனக்கு ஓகே, ஆனால் இதெல்லாம் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தான் என்று அவன் யோசிக்க, அபியோ, அதுக்கு தான் அக்ஷா ஆதர்ஷ் இருக்காங்களே, அவங்க பேசிப்பாங்க. ஓ, அவ்வளோ நம்பிக்கையா அவங்க மேலே? அது சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்கும்போது உன் அம்மா அப்பா அக்கா எல்லோரும் ஒத்துக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறதா எல்லோரும் இருக்கீங்க? அது எல்லாம் ஆதர்ஷ் ஏற்கனவே பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சம்மதம் வாங்கிட்டாரே. இப்போது ருத்ரா விழி உயர்த்தி ஆச்சரியமாக பார்த்தான். அபி தொடர்ந்து நடந்தவை அனைத்தையும் கூறிவிட்டு, என்னதான் இருந்தாலும் ஆதர்ஷ் உங்களுக்காக இவ்வளவும் செய்வார்னு நான் கூட நினச்சி பார்க்கல. அவருக்கு உங்கள் மேலே இருக்கிறது பாசமா மரியாதையா பயமானு எனக்கு எதுவுமே புரியல. ருத்ரா இதை கேட்டு புன்னகையுடன் பதில் கூறினான், பாசம் கலந்த நம்பிக்கை. நான் ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு காரணம் இருக்கும்னு அவன் நம்பினது. என்னை பெற்றவங்க வளர்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே நான் ஒரு விஷயம் பண்ணதை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாங்க. ஆனால் ஆதர்ஷ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் என் மேலே வச்ச நம்பிக்கையை விடாமல் என்னை மதித்து என்கிட்ட வந்து பேசினான், என்ன காரணம்னு கேட்டான். ஒருவேளை அது அன்னைக்கு நடக்காமல் இருந்திருந்தா இன்னும் நான் எந்த அளவுக்கு மாறியிருப்பேன்னு எனக்கு தெரியல. இதை கேட்ட அபியும், உண்மைதான், இங்கே வந்த பிறகு நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ நடக்கிற நிறையா நல்ல விஷயங்கள், உங்கள் அம்மா உட்பட குடும்பத்தில் மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எல்லாமே அவர் தான் காரணம்ல. உங்களை பார்த்து தான் அவர் வளர்ந்தார்னு எல்லார்கிட்டையுமே சொன்னாராம். அப்படி இருக்க என்று அபி முடிக்காமல் ருத்ராவை பார்க்க, அதை புரிந்து கொண்ட ருத்ரா, ஏன் முடிக்காமல் விட்டுட்ட? அப்படி இருக்கும்போது நீ ஏண்டா இப்படி கொடுமை பண்ணேன்னு தானே கேட்க வந்த? அடக்கி வைக்காத அபி, எதுனாலும் கேட்டுடு. இதுக்கு பதில் எனக்கும் அவனுக்கும் இருக்கிற சில வித்தியாசம்தான். நான் பிரச்சனை வந்தால் அதுக்கு காரணமானவங்களை அழிக்கணும்னு பார்த்தேன், அவன் அந்த பிரச்சனையை மட்டும் அழிக்கணும்னு பார்த்துருக்கான். எனக்கு இருந்த அந்த ஈகோ அவன்கிட்ட இல்லை. என்னை பார்த்து பயந்து ஒருத்தன் நான் சொல்கிறதுக்கு சரி சொல்கிறது தான் என் கெத்துன்னு நான் நினப்பேன். ஆனால் ஆதர்ஷ் பாசமாக பேசி தன்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக தக்க வச்சுப்பான். என்னை விட சின்னவன், அவன்கிட்ட நான் அடங்கி போகிறதான்னு ஒரு ஈகோலையே இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன். இதை கூறி முடித்ததும் அபி ருத்ராவிடம் கூறினாள், ஒன்று சொல்லவா? நம்மளை விட சின்னவங்க சொல்கிறத கேட்குறதானு நினச்சா நமக்கு எப்பவுமே கோபந்தான் வரும். ஆனால் அது நம்ம பசங்களாவோ இல்லை நம்மள ஒருத்தராக நம்மக்கிட்ட இருந்து வளர்ந்தவங்களா நினச்சா அதுக்கு நம்ம எப்போவுமே பெருமை தானே படுவோம். நம்ம குழந்தைங்க நமக்கே சொல்லி கொடுக்க அளவுக்கு வந்திருக்காங்கன்னு எவ்வளோ பெருமையாக நம்ம வெளியில் சொல்லிப்போம். அப்போது எப்படி அது கோபமாவோ ஈகோவோ நம்ம தூக்கிட்டு தெரியணும்னு தோணும் சொல்லுங்கள் என்று கேட்டதும் ருத்ரா கண்களில் மின்னலுடன், உண்மைதான், அவனை நான் என் தம்பியாக பார்த்துருந்தா நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருந்திருப்போம், ரெண்டு குடும்பத்தோடவுமே நல்லா இருந்திருப்போம். ஆனால் இப்போது எனக்கு அந்த பக்குவம் இல்லை அபி. சரி, பார்க்கலாம், இதுக்கு மேலேயாவது என்னோடய ஈகோ குறையுதுன்னு. அபி இதை கேட்டு சிரித்து விட்டு, சரி சரி குறைஞ்சிடும், நான் அப்போ கிளம்பவா? அவர் வேறு ரொம்ப நேரமாக வெளியில் வெயிட் பண்ணி எதுவும் நினச்சிக்க போகிறாரு என்று அபி ஆதர்ஷுக்காக வருத்த ருத்ராவும், அதெல்லாம் அவன் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான், ஆனால் என்ன கொஞ்சம் உன்னை கிண்டல் பண்ணுவான், அதை கண்டுக்காத என்றதும் அவள் சிரிக்க, சரி அபி நீ போயிட்டு வா. ஆனால் இருந்தாலும் பையன் பாவம்தான், யாரும் கூட இல்லாமல் தனியாக கேம் விளையாடிட்டு அங்கே உட்காந்துருப்பான், சீக்கிரம் கிளம்பு என்று கூறி அனுப்பி வைத்தான். அபியும் புன்னகையுடனே வெளியே வந்து பார்க்க ஆதர்ஷ் காரின் மீது சாய்ந்து கேம் விளையாடி கொண்டிருக்க இவளுக்கும் இதை கண்டு சிரிப்பு வந்தது. அவனை அழைத்ததும்,
ஆ போலாமா அண்ணி என்று கேட்டான். அவள் வண்டியில் ஏறியதும், என்ன நீ முகம் முழுக்க இவ்வளோ சிரிப்பு? அவன் நாளைக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா என்ன? அப்படியெல்லாம் அவன் பண்ணுற ஆள் கிடையாதே. ஒருவேளை அவன் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கே இவ்வளோ பூரிப்பா என்று ஆதர்ஸ் கிண்டல் செய்ததும் அபி ருத்ரா தன்னிடம் அவன் கோச்சிட்டெல்லாம் போக மாட்டான், கேம் விளையாடிட்டு இருப்பான்னு சொன்னதை அப்படியே சொல்லிவிட்டு, நீங்களும் அதுவே பண்ணதை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு என்று கூறினாள். இதை கேட்ட ஆதர்ஷம் புன்னகைக்க, அபிதான் நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் ஏன் இப்படி இத்தனை நாள் இவ்வளோ பிரச்சனை? ஆதர்ஷ் இதை கேட்டவன், அன்னி சில கேள்விகளுக்கு நமக்கு வாழ்க்கையில் விடையே இருக்காது, அது நடந்தே ஆகணும்னு இருந்திருக்கு, ஆனால் அதோட காரண காரியம் இதுதான்னு யாரையும் குற்றம் சொல்லவும் அதில் முடியாது. தனித்தனியாக எல்லாருமே நல்லவங்க தான். என் அப்பா, என் ஆனந்தண்ணா, ருத்ராவோட அப்பா ருத்ரா, எல்லாருமே அவங்கவுங்க எண்ணத்தை பொறுத்தவரை தப்பு பண்ணலையேன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் தனக்குன்னு சுயநலமாக யோசிச்சு பண்ண சில விஷயம் எல்லாரோட வாழ்க்கையும் மொத்தமாகவே மாற்றிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்காக அவனை இன்னும் தண்டித்து சங்கடப்படுத்தி என்னாக போது சொல்லுங்க என விரக்தியுடன் புன்னகை கலந்து அவன் சாதாரணமாகவே கூற அபி அதை ஆமோதிக்க செய்தாள். பின் அவனுடன் ருத்ரா பேசியதை கேட்டுவிட்டு மகிழ்வுடன், சரி இப்போதைக்கு அவன் ஓகே சொன்னானே அதுவே பெரிய விஷயந்தான், விடுங்க நீ, சீக்கிரம் அவனே சொல்லுவான் எப்போ கல்யாணம்னு, நாம் எல்லாருமே அவன் கூடவே இருப்போம், சப்போர்ட்டா ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலின்னு ஒன்று அவனுக்கு இருக்குங்கிறத காட்டிகிட்டே இருப்போம், சீக்கிரமாக அவனு மனசு மாறிடுவான் என்று தைரியம் கூறிவிட்டு அழைத்து சென்றான். 3 வருடங்கள் கழித்து அந்த வீட்டில் நிறைந்திருந்த சொந்தங்கள் தன்னை கவனித்தாலும் வரவேற்றாலும் ருத்ராவின் கண்களோ யாரோ ஒருத்தரை தேடிக்கொண்டே இருந்தது. அனைவரும் அவனை கவனித்துவிட்டு, ஹபி அண்ணி இப்போ வந்துடுவாங்க, உங்களுக்கு தானே 2 நாளில் கல்யாணம், ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க என்று கிண்டல் செய்தனர். ஆனால் ருத்ராவின் கண்கள் இறுதியாக அந்த பிஞ்சு பாலகனின் இடத்தில் நிலை கொண்டது. அக்ஷா ஆதர்ஷின் 1.5 வயது மகன் அஸ்வத் ரூபனிடம் சென்றவன், டேய் பெரியப்பா கிட்ட வாங்க என்று நீட்டியதும் அவனும் உடனே இவனிடம் வந்து ஒட்டி கொண்டான். அபி அக்ஷா முதற்கொண்டு அங்கிருந்த அனைவருக்குமே ஆச்சரியம். நீங்கள் என்ன சொன்னீங்க என்று ருத்ராவிடம் கேட்க, ருத்ராவோ என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க, தகச்சு போய் கேள்வி கேட்குறீங்க, தம்பி பையன் என்ன பெரியப்பானு தானே கூப்பிடணும் என ருத்ரா சாதாரணமாக கேட்க அனைவருக்கும் மேலும் ஆச்சரியம். வருடங்கள் கடந்தாலும் ஆதர்ஷ் ருத்ராவுக்காக அனைத்தும் செய்வது அவனுக்கு புரிந்தாலும் ஏனோ அவனை தம்பி என ருத்ராவும் கூறியதில்லை, ஆதர்ஷியும் அண்ணா என கூற ஒப்புக்கொண்டது இல்லை. அது அனைவருக்குமே ஒரு நெருடலாகவே இருந்தது. ஆனால் இன்று ஆதர்ஷின் பிறந்த நாள். ஆனால் அதற்காக என்று கூறாமல் தேதியை மட்டும் குறிப்பிட்டு இன்றுதான் வெளியே வர வேண்டும் என்று கேட்டு வெளியே வந்தான் ருத்ரா. அதன் பிறகு எப்போது வேண்டுமானாலும் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் எனவும் ஒப்புக்கொண்டான். அனைவரும் அதை சாதாரணமாகவே இத்தனை நாளும் எடுத்துக்கொண்டனர். ஆனால் ருத்ரா வந்ததும் ரூபனிடம் சென்று பேசியது, அதே போல தன்னை பெரியப்பா என்று அழைக்க சொன்னது எல்லாம் யாரும் எதிர்பாராத ஒன்றுதான். இதுவரை அவனின் புகைப்படம் கூட ருத்ரா கேட்டு வாங்கி பார்த்ததில்லை. வீட்டிலிருந்து யார் ருத்ராவை பார்க்க சென்றாலும், ஆதர்ஷ் பையன் எப்படி இருக்கான் என்று கேட்பதோடு சரி, ஆதர்ஷ் சென்றாலும் உன் பையன் நல்லா இருக்கனா, அவ்வளவுதான். அப்படி இருக்க அங்கு இருந்த 3 குழந்தைகளில் வாசுப்ரியாவின் மகன், விக்ரம் சஞ்சுவின் மகன் மற்றும் ரூபன் என 3 3 மாத 6 மாத வயது வேறுபாடு மட்டுமே இருக்க, ருத்ரா முதலில் வந்ததும் சரியாக ரூபனை மட்டும் கண்டுகொண்டது, அதோடு உறவு முறை கூறி சிறுவனை அழைக்க சொன்னது என அனைவரும் ஆச்சரியத்தில் வெளிவிரித்து பார்த்து கொண்டிருந்தனர். பின்னால் வந்த ஆதர்ஷை கண்ட ருத்ரா அவனிடம் சென்று, சரியோ தப்போ, இந்த மாதிரி உன்னோட ஒரு பிறந்தநாளில் தான் உன்னை மட்டுமே எல்லாரும் பெருசாக நினைக்கிறாங்கன்னு நானாக முடிவு பண்ணிட்டு உன்னை என்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும்னு நினச்சேன், உன் மேலே ரொம்ப கோவப்பட்டேன், அதுதான் இத்தனை வருஷம் கழிச்சு அதே நாளில் இனிமேல் ஒரு அண்ணனாக உன் கூட இருக்கணும் நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்,
என்று கூறிவிட்டு ஆதர்ஷின் கையில் ஒரு பிரேஸ்லெட்டை கட்டிவிட்டான். இது ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் போட்டிருந்தது. நீ சின்ன பையனாக இருந்தபோது உனக்கும் இது மாதிரியே வேணும்னு என்கிட்ட கேட்ட முதல் தடவையா. நான் அப்போது உன்னை கத்தி அமுச்சிட்டேன். உனக்கு அப்போவே அவ்வளோ ரோஷம் வரும். ஆனால் நீ இதை வேறு யார்கிட்டேயுமே அதுக்கப்புறம் கேட்கவும் இல்லை. எந்த பிரேஸ்லெட்டும் போட்டும் நான் பார்த்ததும் இல்லை. ஸோ இப்போது அதே மாதிரி ஒன்று உனக்கு தரணும்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு. அதான் என்று கூறிவிட்டு ஹாப்பி பர்த்டே ஆதர்ஷ் என்று கூறியவன் அவனை அணைத்து கொண்டான். ஆதர்ஷும் கட்டி தழுவியவன் தேங்க்ஸ் என்று மகிழ்வுடன் கூறினான். இதை கேட்ட ருத்ரா அவனை பார்த்துவிட்டு எங்க அண்ணா வரல மறந்துடுச்சோ என்று வம்பிழுக்க ஒருவேளை கூப்பிட்டு நீ பிடிக்கலன்னு அடிச்சிட்டா என்று ஆதர்ஷும் அதே போல விளையாட்டாக கேட்டான். ஆமாம்மா, நான் உன்னை திட்டுனா அடித்தா நீ எனக்கு பயப்படுற ஆளு பாரு. இதை நான் நம்பணுமா? ஏண்டாடே என்று கூறி சிரித்த ருத்ரா இனிமேல் எப்போவுமே உனக்கு பிடிச்ச மாதிரியே கூப்பிடு என்றும் கூறிவிட்டான். ஆதர்ஷம் புன்னகைத்து கொண்டே டண்டா அண்ணா என்றான். இதை கண்ட ரூபன் பாதி புரிந்தும் புரியாமலும் டன் பைப்பா என்று தன் மலரை மொழியில் கூறிவிட்டு எனக்கு இது அப்பா எனக்கு இது பைப்பா எனக்கு எனக்கு எங்கா என்று ஆதர்ஷுக்கு அளித்தது போல பிரேஸ்லெட்டை பார்த்து கேட்க ருத்ரா இதை கண்டவன் அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி இருங்கடா என்று கிண்டலாக கூறினாலும் அவனுக்கென வாங்கியதையும் அணிவித்து விட்டான் ருத்ரா. மற்ற குழந்தைகளுக்கு செயினை வாங்கி வந்திருந்தான். இன்னும் இரு நாளில் ருத்ரா அபியின் திருமணம் என அனைவரும் வேலையில் ஈடுபட்டிருக்க ருத்ராவை சுற்றி குடும்பம் குழந்தைகள் என நிறைந்திருந்தது. தான் இழந்த அனைத்தையும் எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டான் ருத்ரா. அதோடு யாரால் தன் மகிழ்ச்சியை இழந்ததாக இத்தனை நாளும் எண்ணினானோ அந்த ஆதர்ஷினால்தான் தான் எண்ணியவற்றிற்கும் அதிகமான சொந்தம் தன்னை சூழ்ந்திருப்பதை கண்டவன் அவனை முழு மனதோடு தம்பி எனவும் ஏற்றுக்கொண்டான். தன் செயலுக்காக நித்தமும் வருந்தி கொண்டுதான் இருந்தான். இனிமேல் யாரையும் வருத்தப்படாமல் பார்த்து கொள்ளவும் முடிவெடுத்தான். அனைவரின் ஆசையுடன் ருத்ரா அபியின் திருமணம் நிகழ்ந்தேற அக்ஷா ஆதர்ஷ் இருவரும் சற்று காத்தாட நடந்து வரலாம் என சென்றனர். ருத்ரா இவ்வளோ மாறுவார்னு நான் நினைக்கவே இல்லாது இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல என்று கேட்டதும் எனக்கும் தாண்டா. அவன் என் மேலே வெறுப்பு கோபம்னு சொன்னாலும் என்னோட ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படி ஞாபகம் வச்சுருக்கான் பாரு. இவ்வளோ பாசமாக இருக்கிறவன் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கலான்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோம். இப்போது ஆதர்ஷின் கையோடு கை கோர்த்தவள் விடுங்க ஆதவ், அதான் இப்போ எல்லாமே கடந்து வந்தாச்சு. பி ஹாப்பி மை டியர். இந்த அஷு எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை கேட்டவன் அவளது அன்பில் தன்னை இழந்து அவளது தோளை சுற்றி கையை போட்டு கொண்டான். கண்டிப்பாடா, அன்னைக்கு நீ அவ்வளோ சொல்லி போய் பிரச்சனையும் சரி பண்ணுங்க நான் அனுப்பாமல் விட்டுருந்தா அம்மா அண்ணி இப்போவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ருத்ரா தப்பு தான் பண்ணியிருப்பான். பிஸ்னஸ் மொத்தமாக போயிருக்கும். சொத்து அவங்கக்கிட்டேயோ இல்லை வெளியில் யார்கிட்டேயோவோ இருந்திருக்கும். ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை, உங்கள் கூட இருக்கோமேங்கிற ஒரு நிம்மதி, அவ்வளோதான். அதுலேயே வாழ்ந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இப்போது நிம்மதியோட மனசு நிறைஞ்ச சந்தோஷமும் இருக்குது. நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிய வச்சு வாழ வச்சுட்டேன். இது எல்லாத்துக்குமே என் கூட இருக்கிற என் வாழ்க்கையில் வந்த என் அச்சு பேபி தான் காரணம். லவ் யூ ஸோ மச் குட்டிமா என அவளை தன்னுள் அடக்கி அணைத்து கொண்டான் ஆதவ். என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதை இதோடு நிறைவு பெற்றது. அடுத்து ஒரு புது ஸ்டோரியோடு உங்ககிட்ட வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹர்ஷாஸ்ரீ. டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி. கீப் ஆன் ஸ்மைலிங்.